அனைவருக்கும் வணக்கம். இது யூகே வித்தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு வரோம். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையுமே நம்ம சேனலில் கொடுத்துட்டு வரோங்க. நம்ம பல்வேறு வகையான படிப்புகள் சம்மந்தப்பட்ட தகவல்களை கொடுத்துட்டு வரோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா MBBS கவுன்சிலிங்கான ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது ரிலீஸ் ஆகிருச்சு. அடுத்து அட்மிஷனுக்கான கவுன்சிலிங் ஷெட்யூலுங்கிறது ரிலீஸ் ஆக போகுது. இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் என்னன்னு பார்த்திங்கன்னா, என்ன ரேங்க் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைக்கும், என்ன நீட்டில் வந்து என்ன ஸ்கோர், அதை வந்து நம்ம கட் ஆஃப்னு சொல்கிறோம். ஸோ என்ன கட் ஆஃப் வாங்குறவங்களுக்கு நம்மளுக்கு வந்து இந்த வருஷம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு மாணவர்களும் பெற்றோர்களும் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இருக்கிற தமிழ்நாடு டாக்டர் MGR மெடிக்கல் யூனிவர்சிட்டி மற்றும் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்டில் கொடுத்துருக்கூடிய எல்லா தகவல்களையுமே வந்து கன்சால்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அகாடமிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரல் அகாடமிக்னா 92.5% இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இந்த சீட்ஸும், அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஃபஸ்ட்டு ஜென்ரல் அகாடமிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கலாம். அதாவது இந்த மெடிக்கல் காலேஜஸ்ங்கிறது மொத்தம் 4 வகையாக தமிழ்நாட்டில் கிளாஸிஃபை பண்ணலாம் இந்த தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கவுன்சிலிங்க்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ESI மெடிக்கல் காலேஜ், ஏன்னா அதோடய ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது தனியாக வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தனியார் கல்லூரிகள் ப்ரைவேட் காலேஜஸ் மற்றும் ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்னு சொல்லிட்டு ஒரு 3 யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசு மருத்துவக் கல்லூரிகள்ங்கிறது 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. ESI மெடிக்கல் காலேஜ் 1, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ங்கிறது 21 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் மொத்தம் 3 இருக்குது. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 61 கல்லூரிகள் இருக்குது. இது ஜென்ரல் அகாடமிக் ப்ளஸ் வந்து 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கோட்டாக்கும் பொருந்தும், ரெண்டுக்குமே சேம் தான். அதாவது 61 கல்லூரிகள். இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஜென்ரல் அகாடமிக்கில் பார்ப்போம். ஸோ ஜென்ரல் அகாடமிக்கை பொறுத்த வரைக்கும் OC கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் மொத்தம் எத்தனை சீட் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1213 சீட் வரும். இந்த ஓசி கேட்டகரிங்கிறது நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க ஓசி கம்யூனிட்டின்னு நினைக்கிறாங்க, அப்படி கிடையாது. ஓசி கேட்டகரினா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லா பிரிவை சேர்ந்த மாணவர்களுமே இந்த ஓசி கேட்டகரியில் சீட் எடுக்க முடியும், சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஓசி கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் 1213 சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க. ESI மெடிக்கல் காலேஜ் சென்னையில் 28 சீட்டும், ப்ரைவேட் காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா 549 சீட்டும். இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே கவர்மெண்ட் கோட்டா, அதாவது த்ரூ கவுன்சிலிங் வழியாக போகிறதுக்கு தான். இது இல்லாமல் இன்னும் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ்லாம் ப்ரைவேட் காலேஜஸில் இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் 65 சீட்டும் சேர்த்து மொத்தம் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 1855 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு வந்து கிடைக்கும். ஓசி கேட்டகரியில் நம்ம எல்லா கம்யூனிட்டி சேர்ந்த மாணவர்களும் எடுக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிசி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் தனியாக ஓசி இல்லாமல் 985 சீட் இருக்குங்க. ESI மெடிக்கல் காலேஜ் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 24 சீட் இருக்குது. ப்ரைவேட் காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா 470 சீட் இருக்குது. ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் 55 சீட் இருக்குங்க. மொத்தம் 1534 சீட் இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிசி முஸ்லீம் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் 133 சீட் இருக்குது. ESI மெடிக்கல் காலேஜ் சென்னை 3 சீட் இருக்குது. ப்ரைவேட் காலேஜஸ் 63 சீட் இருக்குது. ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் 7 சீட் இருக்குது. மொத்தம் 206 சீட்டு. ஸோ MBC பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் 759 சீட்டு, ESI மெடிக்கல் காலேஜ் சென்னையில் 17 சீட்டு, ப்ரைவேட் காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா 21 காலேஜில் சேர்த்து 356 சீட்டு, ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் 41 சீட் இருக்குது. மொத்தம் 1173 சீட் இருக்குங்க. அடுத்து எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் 587 சீட் இருக்குங்க. ESI மெடிக்கல் காலேஜில் ஒரு 14 சீட்டு, ப்ரைவேட் காலேஜஸில் ஒரு 268 சீட்டு, ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் ஒரு 32 சீட்டு. மொத்தம் 901 சீட் இருக்குங்க. SCA கம்யூனிட்டி, ஸோ SCA கம்யூனிட்டிக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் 109 சீட்டும், ESI மெடிக்கல் காலேஜில் 3 சீட்டும், ப்ரைவேட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் 51 சீட்டு, ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் 6 சீட்டு. மொத்தம் 169 சீட் இருக்குங்க. ஸோ ST கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் 38 சீட்டும், ப்ரைவேட் ESI மெடிக்கல் காலேஜில் 1 சீட்டு, ப்ரைவேட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் 17 சீட்டு மற்றும் ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் 2 சீட்டும் சேர்த்து மொத்தம் 58 சீட்ஸ் இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் மொத்தம் இந்த வருஷம் கவுன்சிலிங்க்கு ஜென்ரல் அகாடமிக் அதாவது 92.5%, இதில் வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷனும் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் பர்சன், எக்ஸ் சர்வீஸ் மேன் எதுவுமே இல்லாமல் ஜென்ரல் அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மொத்தம் 3824 சீட்டுங்கிறது ஒதுக்கியிருக்கிறாங்க. மொத்தம் ESI மெடிக்கல் காலேஜ் சென்னையில் 90 சீட்டு கிடைக்கும்,
ப்ரைவேட் காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1774 சீட்டு கிடைக்கும். ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் மொத்தம் 208 சீட்டு. ஸோ இந்த வருஷம் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்க்கு, தமிழ்நாடு எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்கில் ஜென்ரல் அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மொத்தம் எத்தனை சீட்டு அலாட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5896 சீட்டு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கோட்டா. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொத்தம் 61 மருத்துவ கல்லூரிகள் இருக்குது தமிழ்நாட்டில். இல்லை பாருங்கள், ஓசி கேட்டகரி. ஸோ ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் ஒரு 99 சீட்டு, இஎஸ்ஐயில் 2 சீட்டு, ப்ரைவேட் காலேஜஸில் 45 சீட்டு, ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் 5 சீட்டு, மொத்தம் 151 சீட்டு கிடைக்கும். பிசி கம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 84 சீட்டு, இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் சென்னை 2 சீட்டு, ப்ரைவேட் காலேஜஸ் 38 சீட்டு, ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் 5 சீட்டு, மொத்தம் 129 சீட்டு கிடைக்குங்க. பிசிஎம் கம்யூனிட்டிக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் 11 சீட்டு, இஎஸ்ஐயில் சீட்டு இல்லை, ப்ரைவேட் காலேஜஸில் 5 சீட்டு, ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் எந்த சீட்டும் கிடையாது, மொத்தம் 16 சீட்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி. ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் 64 சீட்டு, இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜில் 2 சீட்டு, ப்ரைவேட் காலேஜஸ் 28 சீட்டு, ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 4 சீட்டு, மொத்தம் 98 சீட்டுங்க. அடுத்து எஸ்சி கம்யூனிட்டியில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் 48 சீட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜில் 1 சீட்டு, ப்ரைவேட் காலேஜஸ் 21 சீட்டு, ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் 3 சீட்டு, மொத்தம் 73 சீட்டு கிடைக்கும். எஸ்சிஏ கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் 9 சீட்டு, இஎஸ்ஐயில் சீட்டு இல்லை, ப்ரைவேட் காலேஜஸில் 5 சீட்டு, ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் சீட்டு கிடையாதுங்க, மொத்தம் 14 சீட்டு. எஸ்டி கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் மொத்தம் 3 சீட்டு, இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடையாது, ப்ரைவேட் காலேஜஸில் வந்து 2 சீட்டு, ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் சீட்டு கிடையாது, மொத்தம் 5 சீட்டு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் மட்டும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மொத்தம் 318 சீட் இருக்குது, இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜில் 7 சீட் இருக்குது, ப்ரைவேட் காலேஜஸில் 144 சீட் இருக்குது, ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் 17 சீட் இருக்குது, மொத்தம் 486 சீட்டு. ஸோ மொத்தமாக இந்த 5896 சீட்டு மற்றும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 486 சீட்டு, இந்த சீட்ஸ் தான் வந்து அலோகேட் ஆக போகுது இந்த கவுன்சிலிங்கில். ஸோ இந்த இந்த சீட்ஸ்க்குள்ளே வரணும், அதாவது கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங்கில் நீங்கள் வரணும், கவர்மெண்ட் சீட்ஸ் கோட்டா கவுன்சிலிங்கில் வரணும் அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ங்கிறது கேட்குறாங்க. ஸோ கம்யூனிட்டி வைஸ் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் எப்படி என்ன நீட் ஸ்கோர் வச்சுருக்கவங்களுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது எப்படி சொல்கிறேன் நான் வந்து, இது வந்து வெறும் பேச்சுக்காக சொல்லவில்லை, இத்தனை டேட்டாஸையும் அனலைஸ் பண்ணி இத்தனை ரேங்க்ஸையுமே நான் வந்து கால்குலேட் பண்ணி தான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பெக்டட் நீட் ஸ்கோருங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ ஓசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓசி கேட்டகரி, சாரி ஓசி கம்யூனிட்டி கிடையாது, ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி எல்லா பிரிவை சேர்ந்த மாணவர்களும் சீட் எடுக்கலாம். ஜென்ரல் அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குறைஞ்சபட்சம் லாஸ்ட் மதிப்பெண் அந்த 1213 ரேங்கில் இருக்கக்கூடிய மாணவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 655 நீட் ஸ்கோர் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அந்த 36வது மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அதுமாரி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 7.5% கோட்டாவில் வர்றவங்களுக்கு 563 நீட் ஸ்கோர் வச்சுருக்கிறவங்களுக்கு ஓசி கேட்டகரியில் சீட்டுங்கிறது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டி. ஸோ பிசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அகாடமிக் 92.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 627 மதிப்பெண் வச்சுருக்கிறீங்க பிசியில் அப்படின்னா உங்களுக்கு இந்த வருஷம் சீட்டு வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி 7.5% வரக்கூடிய பிசி கம்யூனிட்டி மாணவர்களுக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் இந்த வருஷம் 509 மதிப்பெண்ணாச்சு எடுத்துருக்கணும் அப்படின்னா தான் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து பிசி முஸ்லீம் கம்யூனிட்டி, பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 617 வாங்கினவங்களுக்கு ஜென்ரல் அகாடமிக்கில் வந்து சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 501 மதிப்பெண்கள் வாங்கியிருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பிசி முஸ்லீம் கேட்டகரியில் வந்து சீட்டுங்கிறது கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எம்பிசி கேட்டகரி. ஸோ எம்பிசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஜென்ரல் அகாடமிக்கு வந்து இந்த வருஷம் 607 மதிப்பெண்களாச்சும் வாங்கியிருந்தால் தான் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 530 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து எஸ்சி கம்யூனிட்டிக்கு 540 மதிப்பெண்கள் வந்து நீங்கள் வந்து ஜென்ரல் அகாடமிக்கில் வந்து வாங்கியிருக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 474 வாங்கியிருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து எஸ்சிஏ கம்யூனிட்டி, ஜென்ரல் அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 472 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். அதே நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 493 மதிப்பெண்கள் வாங்கியிருந்தால் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து எஸ்டி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 495
மதிப்பெண்கள் வாங்கியிருந்தால் சீட்டு கிடைக்கும். அதே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா 440 மதிப்பெண்கள் வாங்கியிருந்தால் சீட்டு கிடைக்குங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்கான, அதாவது 2024 வருடத்துக்கான தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மற்றும் இந்த சீட் மேட்ரிக்ஸ் டீட்டெயில்ஸுங்கிறது இதுதான். ஸோ இது இந்த கட் ஆஃப்க்கு கம்பல்சரி சீட்டுங்கிறது கிடைக்கும். இதுதான் வந்து ஒரிஜினலான சீட் மேட்ரிக்ஸ். ஸோ இதுக்காக நிறையா டேட்டாஸ் நிறைய இடங்கள்லேருந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு கவுன்சிலிங், அதாவது பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மெடிக்கல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கும், மற்றும் அடுத்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.